சித்த மருத்துவதெல்லாம் பேசும்போது வாத உடம்பு பித்த உடம்பு கம்ப உடம்புன்னு சொல்ற இந்த விஷயங்கள் இந்த ஏரியா அல்லது வந்து சூடு இருக்கு குளிர்ச்சியான உடம்பு இப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா, இதனுடைய அதுல ரியலாவே ஏதாவது சென்ஸ் இருக்கா இல்ல அதை வந்து அறிவியல் எப்படி பார்க்கிறது? நிச்சயமா சார், உடம்போட டெம்பரேச்சர் உடம்போட வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா எப்பவுமே ஒரே அளவில் தான் இருக்கும். சூடு உடம்பு குளிர்ச்சி உடம்பு அப்படின்னு சொல்கிறதுல பெருசாக வந்து கிடையாது. சூடு வந்தால் காய்ச்சல், குளிர்ச்சி வந்தால் ஜன்னி, அவ்வளோதான். மற்றபடி நம்ம உடம்போட டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே நார்மலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களில் சொல்லுவாங்க, சிக்கன் சாப்பிட்டா சூடு, தயிர் சாப்பிட்டா குளிர்ச்சி, மழை நேரத்தில் வந்து தயிர் சாப்பிடக்கூடாது, வெயில் காலத்தில் வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது, சூடு குளிர்ச்சி, இந்த புரட்டாசி பொருட்டுகள்லாம் வரும். ஸோ இந்த வகையிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் சாப்பிட்டாலும் சரி தயிர் சாப்பிட்டாலும் சரி உடலோட வெப்பநிலை என்பது அந்த சமநிலையை வந்து அது எப்போவுமே மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கும். சிக்கன் சாப்பிட்டதுனால அதிக சூடும் வந்துடாது, தயிர் சாப்பிட்டதுனால அதிக குளிர்ச்சியும் வந்துடாது. அறிவியல் நவீன அறிவியல் மருத்துவத்தை பொறுத்தவரை சூடு குளிர்ச்சி அப்படிங்கிற கான்செப்டே வந்து கிடையாது. ஸோ அது வந்து அறிவியல் முறையில் நிரூபிக்கப்பட்டது கூட. நீங்கள் வேணும்னா ஒரு தெர்மோமீட்டர் அட்டாச் பண்ணிவிட்டு சிக்கன் சாப்பிடுங்க, அதுக்கு முன்னாடி இருக்க டெம்பரேச்சர் பின்னாடி இருக்க டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணி பாருங்கள், சேமாக தான் இருக்கும். இல்லை ஈவன் 24 hours கூட மெஷர் பண்ணலாம், சேமாக தான் இருக்கும். தயிர் சாப்பிட்டும் மெஷர் பண்ணலாம், சேமாக தான் இருக்கும். நிச்சயம் இல்லை சார், பிஹெச்ங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம் அமிலம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக. 7 மேலே போனால் காரம், 7 கீழே போனால் அமிலம்ன்றோட நம்ம வயிற்றில் இருக்கிற அமிலமே பார்த்தீங்கன்னா பிஹெச் கிட்டத்தட்ட 1 அளவுக்கு நெருக்கமாக இருக்கும். ஸோ அமிலத்தன்மை காரத்தன்மையை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் அந்த பிஹெச் அளவு இருக்குது. அது உணவில் வந்து நம்ம சாப்பிட்ற பெரும்பாலான உணவுகள் வந்து அமிலமும் காரமும் கலந்தது மாதிரி தான் இருக்கும். உதாரணமாக அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடித்தோம்னா அதில் நிறைய காரத்தன்மை இருக்கும், சில பொருட்களில் அமிலத்தன்மை இருக்கும், லெமன் மாதிரியான பொருட்களில் அமிலத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி ரெண்டும் கலந்தது தான். அதனால வந்து உடலோட சூடோ இதுவோ மாறுமானா கிடையாது. இதை நீங்கள் அறிவியல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வீட்டில் இப்போ 100 rupees டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் கிடைக்குது, சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் சிக்கன் சாப்பிடுங்க, சாப்பிட்ட உடனே டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பாருங்கள், உடம்பு சூடாக இருக்கான்னு தெரிஞ்சிட போகுது. காய்ச்சல் வந்தால் சூடாகுது இல்லையா, அதுவும் தெர்மோமீட்டர் வச்சா தெரியுது இல்லையா. ஒருவேளை அந்த டெர்மினாலஜி வேறையா, சூடுங்கிறத வந்து நம்ம டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சராக கனெக்ட் பண்ணுவோம்ல. இப்போ என்ன ஜென்ரலாக அந்த கிளைம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சிக்கன் சாப்பிட்டு அதாவது அதிகமாக வந்து வேதி ஆகுது அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இல்லையா, இதை தானே அது அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இன்னொரு வகையான கான்செப்ட் இருக்கு, வாசோ டைலேட்டர் வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரத்த குழாயை விரிவாக்குபவை, ரத்த குழாயை சுருக்குபவை அப்படின்னு இரண்டு வகையான பொருட்கள் இருக்கு. சில பொருட்கள் சாப்பிடும்போது ரத்த குழாய் வந்து விரிவடையும், சில பொருட்கள் சாப்பிடும்போது ரத்த குழாய் வந்து சுருங்கும். உதாரணத்துக்கு ஆல்கஹால் சாப்பிடும்போது ரத்த குழாய்கள் எல்லாம் விரிவடையும், அதனால் என்னாகும், கிட்னிக்கு வந்து நிறைய பிளட் ஃப்ளோ, ரத்த ஓட்டம் வந்து கிட்னிக்கு அதிகமாக போகும். கிட்னி மட்டுமல்ல அனைத்து உறுப்புகளுக்கும் அதிகமாக போகும். அப்போ என்னாகும், அதிகமாக வேர்வை வரலாம், அதிகமாக யூரின் வரலாம். இதை ஆல்கஹால் குடிக்கிற நோயாளிகளிடமே வந்து நம்ம பார்க்கலாம், நிறைய ஆல்கஹால் சாப்பிட்டோனே உங்களுக்கு நிறைய சிறுநீர் போகும், வேர்க்கும், இந்த மாதிரியானது. ஸோ இந்த வாசோ டைலேட்டர் வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் அப்படிங்கிற பொருட்கள் இருக்குது. அந்த பொருளை நம்ம சாப்பிடும்போது இரத்த குழாய்கள் விரிவடையும், சில பொருட்களை சாப்பிடும்போது இரத்த குழாய் சுருங்கும். அதே வந்து இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டருக்கு கீழே என்னோடய கையை நீட்டினேன்னா இந்த கையில் இருக்கிற இரத்த குழாய்கள் எல்லாம் விரிவடையும். அதே ஒரு குளிர்ச்சியான இடத்துல கையை நீட்டினேன்னா இரத்த குழாய் எல்லாம் சுருங்கும். ஸோ இப்போ இந்த கார்கில் போன்ற மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இரத்த குழாய் சுருங்கி ரத்த ஓட்டமே தடைபட்டு போகிற வியாதிகள்லாம் வரும். அதை ஃப்ராஸ்ட் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க, கால் விரலே வந்து போயிடும். இப்போ இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்கலாம், ஷூவை கலட்டினோடனே ஒரு விரலே கலண்டு போகும், அது வந்து ஃப்ராஸ் பைட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம் குளிர்னால ரத்த குழாய் வந்து சுருங்கி 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 ரொம்ப சுருங்கி ரத்த ஓட்டமே தடைப்பட்டு கால் அழுகி போகிறது. அதே ஒரு ஹீட்டுக்கு கீழே இருக்கும்போது ரத்த குழாய்கள் எல்லாம் விரிவடையும். ஸோ உணவுனாலையும் விரிவடையும் சுருங்கும், அதே மாதிரி சூடுனாலையும் குளிர்ச்சினாலையும் இரத்த குழாய்கள் விரிவடையும் சுருங்கும். இந்த வகை வேண்டுமானால் நம்ம வந்து இதுக்கு அதாவது சூடு குளிர்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒப்பீடாக வச்சுக்கலாம். பட் அதனால் ப்ராக்டிக்கலாக ஏதாவது பெரிய பர்பஸ் இருக்கா, தயிர் சாப்பிட்றதோ சிக்கன் சாப்பிட்றதோ இந்த மாதிரியான கான்செப்ட்குள்ளே நம்ம பொருத்தி பார்க்கும்போது அது சிக்னிஃபிகண்ட் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது சார். அறிவியல் மருத்துவம் பேசும்போது எல்லாம் சொல்றதுன்னா, இப்போ ஒரு 200 காலங்களில் தான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அறிவியல் மருத்துவம் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி வந்து மருத்துவமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது, அது எப்படி சார்? 200 வருஷமாக தான், அதாவது இப்போ 50 வருஷமாக தான் கார் இருக்குது சார்.
50 வருஷத்துக்கு முன்னாடி கார் கிடையாது. ஸோ இந்த இன்னைக்கு இருக்கிற அறிவியல் மருத்துவம் அப்படிங்கிறது எதுல இருந்து வந்துச்சா? திடீர்னு வந்து வானத்துல இருந்து குதிக்கல. பழைய காலத்துல இருந்து மருத்துவம் மட்டும் இல்லை, இயற்பியல் இருந்தது, வேதியியல் இருந்தது, எல்லாமே இருந்தது. மருத்துவம் மட்டும் இல்லை, மனுஷன் பிறந்த காலத்துல இருந்தே மருத்துவம் இருந்தது. அந்த மருத்துவம் இல்லைன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஆதி காலத்துல இருந்த ஒரு மனுஷன் இருந்தான், அவன் மரத்துல வேட்டையாடிட்டு இருக்கும்போது மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான், அவனுக்கு கால் எலும்பு உடஞ்சி போச்சு, அவன் என்ன பண்ணுவான்? மருத்துவம் இல்லையா? அப்போ இருந்தது, எல்லா காலத்துலேயும் மருத்துவம் என்பது இருந்தது. அந்த மருத்துவம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. எப்படி ஒரு சக்கரம் வந்து இன்றைக்கி ஒரு பென்ஸ்காராக மாறி இருக்கோ, அந்த மாதிரி ஆதி காலத்துலேருந்து மேலே விழுந்த ஒரு ஃப்ராக்சர் வந்து இன்றைக்கி வந்து பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கே தவிர, இது இந்த நவீன மருத்துவன்றது, அறிவியல் மருத்துவன்றது எங்கேருந்தோ திடீர்னு இடையில் வந்து புகுந்த ஒன்று அல்ல. பழைய காலத்தில் 2000, 3000, 10000, 20000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மருத்துவம் இன்று பரிணாம வளர்ச்சி பெற்று இந்த அறிவியல் மருத்துவமாக பெருசாக வளர்ந்துருக்கே தவிர, இடையில வந்து இது ஒன்றும் வந்ததில்லை சார். அன்னைக்கு இருந்த மருத்துவம் தான் இன்றைக்கும் இருக்குது. இப்போ ஆயுஷ் போன்ற ஒருங்கிணைந்த மருத்துவத்தை பற்றி பல நவீன மருத்துவர்களே, அறிவியல் மருத்துவர்களே ஏற்றுக்கிறாங்களே, அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவக் கல்லூரி உருவாக்கத்திலேயே நவீன மருத்துவர் தான் இருந்திருக்காங்க, வரலாறுலாம் இருக்கு இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இது தான் என்னோடய கான்செப்டே. என்னென்னா, ஆயுஷோ சித்தாவோ நவீன மருத்துவமோ இரண்டுமே வேறு பிரிவே கிடையாது. எல்லா மருத்துவமே ஒன்று தான், மருத்துவத்திலேருந்து தான் வளர்ந்து வந்திருக்கு. எது வேலை பார்க்குதோ அதை வந்து நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான மருத்துவ பிரிவுகளே இருக்கக்கூடாது. ஆராய்ச்சி பர்பஸ்க்காக மட்டும்தான் இதெல்லாம் இருக்கணும். எந்த நோய் ப்ராக்டிஸில் வரும்போது, நம்ம செயல்முறையில் வரும்போது, எது நிரூபிக்கப்பட்டு எது ஆய்வு ரீதியாக நிரூபிக்கப்பட்டு உண்மையாக செயல்படுற மருத்துவமோ அதை தான் வந்து நம்ம செயல்படுத்தணும். நீங்கள் சித்தாவில் ஆராய்ச்சி பண்ணலாம், ஆயுர்வேதாவில் ஆராய்ச்சி பண்ணலாம், யுனானியில் ஆராய்ச்சி பண்ணலாம், ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கலாம். அவற்றில் ஏதாவது ஒன்று வெற்றி பெறும்போது, ஒரு ஆராய்ச்சி வெற்றி பெறும்போது அடுத்த நொடி அது அறிவியல் மருத்துவத்தில் சேர்ந்துவிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு மற்ற மருத்துவர்கள்? வேலை பார்க்கலை அப்படின்னு இருந்ததுன்னா அதை சேர்க்க மாட்டாங்க, அப்போது தான் அதை வந்து வெளியில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். வேலை பார்க்காத விஷயத்தை எதுக்கு வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணணும்? நம்மளுக்கு வேலை பார்த்தா தான் இதில் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருமே நவீன மருத்துவத்தில். ஒன்றும் இல்லை சார், உதாரணமாக கபசுர குடிநீர் கொரோனா நோயை குணப்படுத்தும், இத்தனை பர்சன்ட் குணப்படுத்தும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டால் அடுத்த நொடி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை வந்து ஏற்றுக்குருவாங்க. யாரும் வந்து ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லவே போகிறதில்ல. ஏதோ வியாதியே இல்லாத ஒன்றுக்கு மருந்து கிடைக்கிதுன்னு சந்தோஷம் தான் போடுவாங்க. அடுத்த நொடி அதை சித்தான்னு நினைப்பீங்களா, நவீன மருத்துவம்னு நினைப்பீங்களா? அவ்வளோதான். அப்போது அதுதான் உங்களுக்கு வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே, அப்புறம் எதுக்கு இரண்டு பிரிவுகள்? பெரிய கேட்டே இருக்கு, எதுக்கு இன்னொன்று பக்கத்தில் சின்ன கேட்டு? இந்த பேச்செல்லாம் கடைசி எங்கே போய் முடியும்னா, இது வந்து ட்ரக் மாஃபியா அப்படின்னு போய் முடியும். இது வந்து பெரிய உண்மை 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 உண்மை. இது நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் நேற்று எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கினேன். இந்த எக்மோரில் இறங்கும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட வந்து கேட்டு இப்போ வந்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கும் எனக்கும் இடையில் வந்து ஒரு சண்டை வருது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நான் என்ன சொல்லலாம்? ஆட்டோ ஓட்டுநர் தவறு அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா மனிதர்களுக்கு பழக தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆட்டோவில் இருக்கும் இன்ஜின் ஓடாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ வணிக ரீதியான தவறுகளுக்கு அறிவியலை குறை சொல்வது என்பது அறமாகாது. ஸோ ஆட்டோ ஓட்டுநர் தப்பு பண்ணாலும் ஆட்டோவில் இருக்கிற என்ஜினும் அதன் இயங்கும் அறிவியலும் எப்பொழுதும் சரியானது. அதை பயன்படுத்துகிறவங்க கிட்ட தவறு இருக்குது, ஆனால் அதற்காக அந்த அறிவியலை நான் குறை சொல்லக்கூடாது. ஆட்டோவில் என்ஜினே ஓடாது, அந்த என்ஜினில் நீங்கள் பெட்ரோல் ஓட்டினா ஓடவே ஓடாது அப்படின்னு நான் வந்து சொல்லவே முடியாது. இன்றைக்கி வணிக ரீதியாக நவீன மருத்துவத்தை, அறிவியல் மருத்துவத்தை எதிர்க்கிறவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த அறிவியல் மருத்துவமே தவறு அப்படிங்கிறாங்க. அறிவியல் மருத்துவம் சரி என்று ஒற்றுக்கொள், அதில் வணிக ரீதியாக தவறு இருப்பதை ஒத்துக்கொள், அவ்வளோதான். இன்றைக்கி வணிகம் இல்லாத துறை எதுவுமே கிடையாது. ஒரு செல்ஃபோன் கண்டுபிடிச்சதுலேருந்து கணினி கண்டுபிடிச்ச வரைக்கும் எந்த பொருள் எடுத்தாலுமே அது வணிகம் ஆகும். அந்த பொருள் வேலை பார்த்தால் அது சக்ஸஸ் ஆனால், அது வெற்றி பெற்றால் அது வணிகமாகியே தீரும். அதை குறைப்பதற்கான மாற்று வழிகளை நம்ம வந்து கண்டுபிடிக்க வேணுமே தவிர, அதற்கு பின்னால் இயங்கக்கூடிய அறிவியலை வந்து நீங்கள் குறை சொல்கிறது வந்து முறையே அல்ல.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் இருக்கக்கூடிய வணிகத்தை விட மிக பெரிய வணிகம் வந்து மாற்று மருத்துவம் என்ற பெயரால் வந்து நடக்குது. ஒன்றும் இல்லை, ஒருத்தர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அப்பண்டிஸ் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுங்கள், அவர் பண்ண மாட்டார், 100 தடவை யோசிப்பார். அதே வந்து இல்லை இல்லை இந்த லேகியத்தை குடித்து 20,000 தான், இந்த லேகியத்தை 2 நாள் குடிச்சுப்பார் ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லுங்கள், யோசிக்காமல் வாங்கி குடிப்பார். ஸோ வணிகம் என்பது நவீன மருத்துவம் அறிவியல் மருத்துவத்தை விட பல மடங்கு அதிகமாக மாற்று மருத்துவத்தில் இருக்குது. அந்த குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னா முதல்ல வைக்க வேண்டியது மாற்று மருத்துவத்தில் தான், அதன் பிறகு தான் அறிவியல் மருத்துவத்துக்கு வர வேண்டியிருக்கும். அதே மாதிரி வணிக ரீதியிலான குற்றச்சாட்டுகளுக்கு மருத்துவ அறிவியல் பொறுப்பில்லை, அது முற்றிலும் மனிதர்களின் தவறு. அந்த மனிதர்களின் தவறுக்கு மருத்துவ அறிவியலை குறை சொல்வது அறமல்ல. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.